அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம பார்க்க போகிறது இந்த பூவரசம் கன்றுகள். அதாவது ஒரு அடி உள்ள கிளை வந்து பூமிக்குள்ளே நட்டு கிளையிலேருந்து வளர்க்குறது. அது பூமிக்குள்ளே நடும்போது பூமிக்கு மேலே ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நட்டு அந்த கிளைகள் வந்து இப்போ வளர்ந்து வந்திருக்குல்ல, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி வளர்ந்து வந்திருக்கோம். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய துளிர்கள் வந்திருக்கும். அந்த நிறைய துளிர்கள் வந்து ரெண்டு துளிர்கள் வந்து எது நல்லா செழும்பாக அழகாக கிளம்பியிருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீரியமாகவும் இருக்கணும். அந்த ரெண்டு துளிர்களும் நுனியில் வந்து எதுவும் பழுதாகாமல், நுனி வந்து கிளைச்சி அதிகமாக வராமல், நுனி துளிர் தனிப்பட்ட முறையில் அழகாக கிளம்பியிருக்கிற ரெண்டு கிளைகளை மட்டும் ஒதுக்கி விட்டு மீதி கிளைகளை வந்து கத்தியால் வெட்டக்கூடாது. சின்ன கட்டர் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துணும். கத்தியால் வெட்டும்போது கீழ்ச்சிக்கும், கிளை கீழ்ச்சினா டேமேஜ் ஆகும், பழுது ஏற்படும். அதனால் கட்டர் வச்சு கட் பண்ணிடணும். அந்த ரெண்டு கிளையை மட்டும் விட்டுணும். ரெண்டு கிளையை விட்டுட்டு ரெண்டு கிளை வந்து ஒரு 3 அடி 4 அடி 5 அடி உயரம் வளர்ந்து வளர்ந்த உடனே, ஏன்னா அவன் காற்றுல வந்து வெயிட் ஏற ஏற என்ன வந்து கீழே விழுந்து சாய ஆரம்பிக்கும். அப்படி சாய ஆரம்பிக்கும் போது என்னாகும், கிளைகள் கீழ்ச்சிக்கும், கிளைகள் கீழ்ச்சிக்கும், மரம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து மண்ணை வந்து அந்த கிளை அரடி விட்டோம் இல்லையா பூமிக்கு மேலே, அந்த அரடி மட்டத்துக்கு ஃபுல்லாகவே மண்ணை கொட்டி மூடிடணும். மூடிட்டு இந்த கிளைகளை மட்டும், ரெண்டு கிளைகள் மட்டும் நல்லா ஹைட்டாக வளர்க்கலாம். அந்த ரெண்டு கிளைகளை வளர்க்குறது வந்து நம்ம இலைக்களை துளுருவோம். அந்த இலைக்களை துளுருவதை நம்ம கை நகத்தாலே அழகாக கிள்ளி விட்டுடலாம். இலைக்களை சைடு துளுரை மட்டும் நான் சொல்கிறது, மெயின் துளுரை டைரெக்டாக விட்டுணும். மெயின் துளுரை டைரெக்டாக விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை அடி தேவையோ, 8 அடி இல்லை 10 அடி இல்லை 12 அடி, இப்போ 8 அடி உங்களுக்கு தேவைன்னா 1 அடி 2 அடி கூட வச்சிங்க. ஏன் கூட வைக்கணும், அந்த நுனி துளுரை 8 அடி உங்களுக்கு தேவைன்னா 10 அடியில் போய் நுனி துளுரை கட் பண்ணிங்கன்னா அந்த 2 அடிக்கு மட்டும் சைடு கிளப்போ கிளப்போ விட்டுக்கலாம். மீதி இந்த 8 அடி வந்து பிளெயினாக இருக்கணும், சைடு துளுர் வரவிடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் மரம் வந்து உங்களுக்கு தேவையான 8 அடியும் அழகாக கிடைக்கும். இதை வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணிங்க. உங்களுக்கு 8 அடி தேவைன்னா நீங்கள் 10 அடி வச்சு நுனியை கிள்ளி விட்டுடலாம். 10 அடி தேவைன்னா 12 அடி வச்சு நுனியை கிள்ளி விட்டுடலாம். உங்களுக்கு எத்தனை அடி தேவையோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 2 அடி வச்சுங்க. அந்த 2 அடியில் தான் மரமே கிளம்புற அளவுக்கு சைடு துளுரை விடணும். இதுக்கு என்னெல்லாம் சைடு துளுர் விடக்கூடாது, மரம் உங்களுக்கு ஷைனிங்காக அழகாக கிடைக்கும். இது வந்து விதைக்கரணைகள் நட்டு கிளைகளிலிருந்து பூவரசம் கன்று உருவாக்கக்கூடிய முறைகள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து உருவாக்கிக்கணும். இது வந்து அழகாக சிறப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி காணும். அதே மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 கிளைகள் தேவையில்லை, 1 கிளைகள் போதும்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 1 கிளையை வெட்டி எடுத்துடலாம். அந்த 1 கிளையை மட்டும் மரத்தில் அடிப்படாமல் வால் போட்டு அறுத்தோ அல்லது கத்தியால் வெட்டியோ உங்களுடைய சாய்ஸ். மற்ற கிளையை அடிப்படாமல் வெட்டி எடுத்துகிட்டு அந்த கிளையை போய் நீங்கள் டைரெக்டாக கூட நிலத்தில் வேறு ஒரு இடத்துல நீங்கள் நட்டு வளர்த்துக்கலாம். 1 கிளை மட்டும் விட்டிங்கன்னா ஒரு மரம் வந்து வெயிட்டாக கிளம்பும். இந்த மெத்தடெல்லாம் நம்ம வந்து பூவரசம் கிளைகளிலிருந்து மரக்கன்றுகளை உருவாக்கி பூவரசம் மரத்தையும் உருவாக்கிக்கலாம். இது சிறப்பான ஒரு வழி. இதை இந்த மெத்தடில் பயன்படுத்திங்க. இதில் வந்து பூச்சி நோய் தாக்குதல் எதுவும் இருக்காது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அந்த கம்பளி பூச்சி தான் இருக்கும். கம்பளி பூச்சி வந்து நீங்கள் ஈஸியாக நீக்கிக்கலாம். அதை அழகாக நீங்கள் வச்சு முரத்தை வச்சு ஒரு துளத்தால் தன்னாலே வந்துடும். மற்றபடி இதில் வந்து பூச்சி வரது வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஒரு சில செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூச்சி வந்து அந்த குருத்தில் தாக்குதல் இருக்கும். அப்படி தாக்குதல் இருந்தாலும் நீங்கள் அதை கையாலே சுரண்டி எடுத்துருங்க. அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. ஈர துணி வச்சுக்கணும், அப்படியே ஒத்தி எடுத்தாலே கையை துணி வந்துடும் அந்த சப்பாத்தி பூச்சி. அது சரியான மருந்து ட்ரீட்மெண்ட் இல்லை, ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா சின்ன செடியில் 1 இலை 2 இலை தான் இருக்கும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி இந்த பூவரசம் மரத்தை வந்து கிளைக்கன்றுகளை வந்து நீங்கள் அழகாக உருவாக்கிக்கலாம். இது வந்து எனது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் வந்து 1 ஏக்கர் போட்டிருக்காரு. அதில் வந்து 300 கன்னோ 400 கன்னோ வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதை அவர் அனுப்பிய வாட்ஸ்அப் வீடியோ தான் இது. சார் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நிறைய பூவரசம் கன்றுகளை இதே மத்தில் தான் நட்டுருக்காரு, நல்லா வளர்ந்துருக்கு. அவர் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் வீடியோவில் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் சிறப்பாக பண்ணலாம். என்னுடைய சப்ஸ்கிரைபரு 2 பேர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் 3 ஏக்கரும் ஒருத்தர் 2 ஏக்கரும் பண்ணியிருக்காரு, வேலூரில் ஒருத்தர். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். அதை வந்து மெயின்டைன் நிர்வாகம் வந்து சிறப்பாக பண்ணணும். நிர்வாகம் சிறப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வருமானத்தையும் அது கொடுத்துடும், நல்லா வளரும். மிக்க நன்றி.